சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா. ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, ஆனால் சிகிச்சையில் நடந்த ஒரு தவறு காரணமாக அவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை. தமிழ்நாடே அதற்காக வருந்துது, வேதனைப்படுது, அஞ்சலி செலுத்துது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும், இதில் யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த மரணத்தை பயன்படுத்தி ஒரு அரசியல் நடக்குது. குறிப்பாக யார் தமிழ்நாட்டு மருத்துவமனைகள் மேலே நீட் தேர்வை திணிச்சு இந்த மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போகிற மாணவர்கள் பணம் சார்ந்தவர்களா, சுயநலவாதிகளா, உயிரோட விளையாடுறவங்களா மாறுறதுக்கு விதை போட்டாங்களோ, அந்த பாதை வகுத்தாங்களோ, அவங்க வந்து பேசுகிறாங்க இந்த அரசு மருத்துவமனைகள் மோசம்னு. அரசு மருத்துவமனைகளே மக்களை கொல்லுது, கொள்ளையடிக்குதுன்னு பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அரசு மருத்துவமனைகள் ஒரு நாளில் உருவாகலை. இதை திமுக கட்டலை, அதிமுக கட்டலை, ஆனால் தமிழ்நாடு கட்டியிருக்கு. தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒவ்வொரு வருஷமும் மருத்துவராக மாற்றி உலகம் முழுக்க பல இடங்களில் அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கு நோயாளர்களாகவும் நம்ம மக்கள் போய் சிகிச்சை பெற்று, மருத்துவங்கிறது ப்ராக்டிஸிங், அது தினசரி வளரக்கூடியது. மருத்துவர்கள் கடவுள் கிடையாது. ஆனால் ஒரு மரணம் நடக்குதுன்னு சொன்னால் உடனே ஒரு ஆனந்த விகடனில் வந்து செய்தி எடுத்து காட்டிடுறாங்க. ஆனந்த விகடன் என்ன சொல்லுதுன்னா, அரசு மருத்துவமனைகளை லஞ்சம் தலை விரித்தாடுது. ஏங்க, மருத்துவங்கிற துறையே பணமும் ஊழலும் மலிந்ததாக மாற்றப்படுவதற்கு காரணம் இதுக்குள்ளே இருக்கிற தனியார் லாப வேட்டையில் இருக்கிற மூலதனம், அந்த மூலதனம் தான். மருந்து கம்பெனியோட கொள்ளைகள் எவ்வளோ? ஒரு பாராசிட்டமல் மருந்து 600 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்குறான். சமீபத்திய செய்தி அது. யாருக்கு லஞ்சம் கொடுத்தான்? அந்த மருந்து நிறுவனத்துக்கு வந்த லாபம் எவ்வளோ? லஞ்சமே எவ்வளவுனா. ஆனால் அரசு மருத்துவமனை, அரசு கட்டமைப்பால் இது நடக்கலை. அரசு மருத்துவ கட்டமைப்புங்கிறது ஒரு நாளைக்கு செய்கிற சாதனை என்ன, எத்தனை 1000 உயிர்களை அது காப்பாற்றுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொரோனா காலத்தில் இந்த டயாலிசிஸ் நிறுவனங்களெல்லாம் மூடிட்டான், அவனுக்கு உயிர் பயம். அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு 1000 கணக்கானவங்க செஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் 2018 கொரோனாவுக்கு முன்னால் எடுத்துக்கங்க. கொரோனா காலம் நம்ம மருத்துவர்களை முன்களப் பணியாளர்கள்னு சொன்னோம், புதைக்க இடம் இல்லை, அது ஒரு தனி கதை. ஆனால் கொரோனாவுக்கு முன்னால் மட்டும் ஒரு மருத்துவமனையில் ஓராண்டில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 1500 அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தனியார் நிறுவனங்களில் எப்படி நடக்கும், அரசில் எப்படி நடக்குது? இந்த அரசு கட்டமைப்பை கேள்வி கேட்டு இந்த அரசு கட்டமைப்பை அவமானப்படுத்தி ஒரு அரசியல் தேவையா? அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா நீட்டு மாதிரி ஒரு விஷயத்தில் ஆண்டுக்கு 1000 பசங்க தாங்க மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போவாங்க. ஆனால் மருத்துவ கட்டமைப்பை காக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு அவங்கள அரசியல் ரீதியாக தோற்கடிச்சு. இதில் கவலை என்னென்னா, இந்த நாம் தமிழர் தம்பிகள், நான் சோசியல் மீடியாவில் இதை கண்டித்து எழுதியிருந்தேன். நான் கண்டித்து எழுதுறது வெளிப்படையாகவே யார் இந்த கட்டமைப்பை எதிர்க்கிறாங்களோ அவங்கள பற்றி. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு குறுகிய அரசியல் பார்வை, அவ்வளோதான், வேற என்ன. என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனால் இதை வெளிப்படையாகவே சொல்ல வேண்டியிருக்கு. நானும் பல தடவை சொல்கிறேன், தம்பிகளா புரிஞ்சுக்குங்க, இந்த மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. நாம் உழைச்சி கட்டின வரி, நம்ம அரசாங்க பணம். இதில் லஞ்சமும் ஊழலும் இருக்குன்னா அது தனியார் மைய கொள்கையோட விளைவு. குப்பை கூட்டுறவங்களும் சுத்தம் பண்ணுறவங்களும் போதிய சம்பளம் இல்லைன்னா எனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போங்க, 5 ரூபா கொடுத்துட்டு போங்கன்னு கேட்குறதுக்கு பேர் தாங்க லஞ்சம். இந்த நிலைமைக்கு சாதாரண தொழிலாளர்களை கொண்டு வந்து விட்டுருக்கோம். இல்லை, ஒரு மருத்துவ தப்பு செய்கிறாரு, மருத்துவத்துறையே தனியாரில் மருத்துவத்தில் படிச்சுட்டு வரவன் லஞ்சம் ஊழலுக்கு ஆளாகாமல் எப்படி இருப்பான், கோடி கணக்கில் கட்டுறான், எப்படியாவது காசு வாங்கணும்னு. இந்த எண்ணம் மருத்துவ கட்டமைப்போட எண்ணம் இல்லை, தனியார் மையத்தோட எண்ணம். இதை கொண்டு வந்து திணிக்கிறது நவ தாராளமய கொள்கைன்னு சொல்கிற, குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வந்திருக்கிற இந்த சுயநல கொள்கை.
ஆனால் நீங்கள் அல்பமாக ஒரு அரசியல் தேவைக்காக ஒரு அரசு மருத்துவ கட்டமைப்பை நோக்கி அவதூற வீசுறதுங்கிறது, இதை சங்கிகள் செஞ்சா என்ன, நீங்கள் செஞ்சா என்ன, தயவு செஞ்சு ஒரு மாநிலத்தை பாதுகாக்கணும்னா அதனோட கட்டமைப்பை பாதுகாக்கணும், மக்களோட பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். இந்த நேரத்தில் இது பேச வேண்டியிருக்கு. அதுதான் பிரியாவுக்கு செலுத்துகிற அஞ்சலி. பிரியா மாதிரி எத்தனையோ குழந்தைங்களை காப்பாற்றுற, இப்போ சமீபத்தில் கூட முகம் சிதைந்த ஒரு குழந்தைய சிகிச்சை செய்து அறுவை சிகிச்சை காப்பாற்றின மருத்துவர்களும் இருக்காங்க. நிறைய சொல்லலாம். மருத்துவர்கள், செவிலியர்கள், அது அரசோ தனியாரோ, அவங்க செய்கிற சேவைகள் பெருசு. தவறு செய்தவர்களுக்கு எதிராகத்தான் நம்ம பேசணும். மருத்துவ கட்டமைப்புக்கு எதிராகவும் பேச முடியாது. அரசு தனியாராக இருந்தாலும் அந்த பணியாற்றுகிறவர்களுக்கு எதிராக பேச முடியாது. லாப நோக்கத்திற்கு எதிராக, தனியார் மயத்துக்கு எதிராக, மக்களை கொள்ளையடிக்கிற கட்டமைப்புக்கு எதிராக தெளிவாக பேசணும்னா சாதாரண இந்த அல்ப அரசியலை தள்ளி வைக்கணும். உரக்க பேசுவோம், சரியானதை பேசுவோம்.